ஓம் சாயிரா. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்பேற்பட்ட இன்னல்கள் வந்தாலும் நாம் பெரியவர்களை மதித்து அவங்க வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரம் நம்முடைய செயலை செஞ்சோம்னா நமக்கு அந்த செயல் வெற்றியாக அமையும். நாம் இப்போல்லாம் அப்படி இருக்கிறதா தெரியலை. பெரியவங்கக்கிட்ட அறிவுரை கேட்டு அதன் பிரகாரம் நம்ம பயணிக்கிறோம்னா நிச்சயமாக இல்லை. வீட்டில் யார் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நாம் அவங்கக்கிட்ட அறிவுரை கேட்குற மனநிலமையில் இல்லை. எல்லாம் எனக்கு தெரியும், உன் வேலையைப்பார் அப்படின்னு சொல்கிற எண்ணம் தான் எல்லாருக்கிட்டையும் பரவலாக இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்படி தான் இருக்குது. எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிற மனநிலை நமக்குள்ளேயே ஓடிக்கிட்டுருக்கு. நம்மளை வளர்த்து ஆளாக்கி நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த நம்ம பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் பின்னோக்கி நினச்சி பார்த்தோம்னா நம்முடைய வளர்ச்சி என்பது அவங்க கையில் தான் இருந்திருக்கும். இன்றைக்கி நமக்கு எல்லாம் தெரியும், அது உண்மைதான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. வீட்டில் அப்பா உட்காந்துருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, ஆனால் முடிவை அப்பா இதை என்ன செய்யலான்னு சொல்லி நம்மளை கேட்பார்னு சொல்லி அப்பா தவிச்சிக்கிட்டு இருப்பார். நம்மக்கிட்ட இந்த யோசனையை நம்ம பையன் கேட்க மாட்டாரா அப்படின்னு அப்பாவுக்கு உள்ளே தோணும், ஆனால் நாம் அதை கேட்க மாட்டோம். அப்போ அந்த அப்பா மனசு தவிக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப இதாக இருக்கும். என்னப்பா செய்யலான்னு ஒரு அறிவுரை கேட்கலாம், இல்லை அந்த நேரத்தில் நம்ம என்ன எதுக்கு நம்மளை வந்து இந்த அளவுக்கு இருக்கமே அப்படிங்கிறது அப்பா மனது வேதனைப்படுது. இந்த வேதனையை படாமல் அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பான்னு சொன்னால் அவருடைய மனம் ஆனந்தப்பட்டு குளிர்ந்து நமக்கு நல்லது நடக்கும். வீட்டில் அம்மா இருக்காங்க, அம்மா என்னம்மா செய்யணும் அப்படின்னு சொல்லி யாரும் இன்றைக்கி அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல. எல்லாம் எனக்கு தெரியும் தான் இருக்கும். அவங்கள கேட்கணும் அப்படிங்கிற மனநிலை நமக்கு வரமாட்டது. இதே ஒரு சின்ன குழந்தை நம்மக்கிட்ட வந்து எல்லாம் எனக்கு தெரியும் வேலையை பாருன்னு சொன்னால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னு அந்த நிமிஷம் உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். வாழ்க்கையில் வீட்டில் இருக்க பெரியவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அவங்க மனசை சந்தோஷமாக வைக்க வேறு நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம். அப்பா சாப்பிட்டீங்களா, என்னப்பா செய்கிறீங்க, அம்மா என்னம்மா செய்கிறீங்க, அந்த பேச்சுக்காகவே இன்றைக்கி பெற்றோர்கள் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. முதியோர் இல்லங்கள் எத்தனையோ இன்றைக்கி பெருகிட்டே போகுது. காரணம், சகிப்புத்தன்மை இல்லை, அன்பு இல்லை, பண்பு இல்லை, பாசம் இல்லை. இந்த இயந்திர உலகத்தில் நாமெல்லாம் பம்பரமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக இந்த இயந்திர உலகத்தில் நாம் சுற்றுற இந்த பம்பரமான வாழ்க்கை நிம்மதி இல்லை. நிச்சயமாக நாம் நிம்மதியை தேடி எங்கும் போக வேணாம், அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் என்ன செய்கிறோம், நம்முடைய நிம்மதி கிடைக்குதா, இல்லவே இல்லை. பணம் ஒன்றும் செய்ய முடியாது. பணத்தை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், எவ்வளவு பணம் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இல்லை. அன்பை தொலைச்சிட்டு, பண்பை தொலைச்சிட்டு, பாசத்தை தொலைச்சிட்டு இந்த வாழ்க்கையை நாம் வாழ தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் சொல்கிறாங்க சாயப்பா, வாழ்ந்து வார், மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாக இரு, நம்பிக்கையோடு இரு. சாயப்பாவுடைய சச்சரித்திரத்தில் நம்ம பார்த்தோம்னா அத்தனையும் உண்மை. சாயப்பா சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையும் நமக்கு கற்கண்டாக இருக்குது. வாழ்க்கையில் அப்படி நம்ம வாழ பழகிட்டா அன்பை போதி, பண்பாக இரு, பாசமாக இரு, எல்லா உயிர்களிடத்தும் அன்பாக இரு. நம்ம முதல்ல நம்முடைய மனசாட்சிக்கு பயந்து இதை நம்ம செய்கிறோம் இது சரியா, இதை பேசுகிறோம் இது சரியா அப்படிங்கிறத உணர்ந்துட்டாவே வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து உனக்கு தெரியாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு தெரியாமல் நீ எதுவும் செய்ய வேணாம் இப்படிங்கிறத நாம் உணர்ந்துட்டாவே வாழ்க்கையில் வீட்டில் என்றைக்கும் மகிழ்ச்சி தான். சாயப்பாவினுடைய பாதத்தை பணிந்து இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் சாயப்பாட்டை நம்ம பெற்றுட்டோம்னா நம்முடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்முடைய எண்ணங்களை எங்கேயோ வச்சுக்கிட்டு சாயப்பாட்டை போய் நம்ம ஒன்று கேட்டோம்னா நிச்சயமாக அது கிடைக்காது. மனமுருகி
அப்பா எனக்கு நல்ல நிம்மதியை தாருங்கள், அப்பா எனக்கு சந்தோஷத்தை தாங்க, எங்கள் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை தாங்க அப்படின்னு அப்பாட்ட போய் நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக கொடுப்பாங்க. வாழ்க்கையில் ஆரோக்கியமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நினச்சி என்றைக்கு இருக்கணும்னா அதுக்கு சாயப்பாவினுடைய பாதம் பணிவதே மென்மையான ஒன்று. என்னாலும் நான் மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் இருக்க சாயப்பாவின் பாதம் பணிவோம். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.